ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முக்குடல் சமையல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆப்பமாவை வச்சு மூணு டிஃப்ரெண்ட் டைப்பில் ஆப்பம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி காட்ட போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து சிக்கன் ஆப்பம். சிக்கன் ஆப்பம் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த சிக்கன் கிரேவிலேருந்து கொஞ்சம் பீஸும் கிரேவியும் சேர்த்து எடுத்து இங்கே கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை கலக்கிறதுக்கு ஒரு முட்டை நமக்கு தேவைப்படுது. இப்போ இந்த முட்டையை வந்து உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் நம்ம. இது கூடவே கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு வந்து நான் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்க போகிறேன். உப்பு மிளகுத்தூள் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா நான் வந்து ஏற்கனவே கிரேவியில் இருக்கிறதுனால கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து சிக்கன் தனியாக ரெடி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மசாலாவை சேர்த்து ரெடி பண்ணிவிட்டு இதில் கலந்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் கலவையை சேர்த்துட்டோம் அப்படின்னா சிக்கன் ஆப்பத்துக்கு தேவையான கலவை வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இதில் வந்து இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் வந்து எடுத்து வச்சுருக்கிற அளவு வந்து இன்றைக்கி ஒரு மூணுலேருந்து நாலு ஆப்பத்துக்கு வந்து இந்த கலவையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா சிக்கனோட அளவையும் முட்டையோட அளவையும் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சிக்கன் ஆப்பத்துக்கு தேவையான கலவை வந்து நமக்கு கிடைச்சிடும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கலவை இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறது வந்து ஆம்லேட் ஆப்பத்துக்காக ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சம் நம்ம இதில் சேர்த்துட்டு உப்பு மிளகுத்தூள் சேர்த்து இது கூடவே முட்டையும் உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக மிளகுத்தூள் உப்பு சேர்த்துக்கிறேன், ஏன்னா இதில் வந்து வேறு எந்த மசாலாவும் கிடையாது. அதனால் உப்பு மிளகுத்தூள் வந்து கொஞ்சம் அதிகமாக நான் சேர்த்துக்கிறேன். முட்டை வாசனை பிடிக்காதவங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம பீட் பண்ணும்போது அந்த முட்டையோட வாசனை வந்து நமக்கு இருக்காது. ஆம்லேட் ஆப்பத்துக்கு இப்போ நம்ம இந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணிட்டோம்னா அந்த கலவை வந்து நமக்கு ரெடியாயிடும். முட்டை கலவை வந்து ரெடியாயிடும். இதை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஒரே மாதிரி ஆப்பம் தேங்காய் பால்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வித்தியாசமே செஞ்சு கொடுத்தா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன ஆப்பம் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆஃப் பாயில் ஆப்பம். இதுக்கு வந்து நம்ம எதுவுமே ரெடி பண்ணல நினைக்காதீங்க, இதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு மாவை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு சுற்றி விட்டுட்டு இதில் வந்து ஒரு முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இதில் வந்து இட்லி மிளகாய் பொடி கொஞ்சம் மேலே தூவிக்கிறேன் நான். எதனால் இது ஆஃப் பாயில் ஆப்பம்னு சொல்கிறோன்னா இதில் சைடில் உள்ள லேயர் அந்த மாவு எல்லாமே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் எக் மட்டும் நல்லா அந்த எக் யோக்கு வந்து நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதில் வந்து இப்போ நான் வந்து கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து கொத்தமல்லி ஃப்ளேவர் பிடிக்கும். பிடிக்காதவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது வெந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இப்போ நம்ம ஆம்லேட் ஆப்பம் செஞ்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம மாவு ஊற்றிட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு இதில் வந்து நம்ம கலந்து வச்சுக்கிற அந்த முட்டை தக்காளி வெங்காயம் கலவையை வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம கலந்துருக்கிற ஒரு முட்டை வந்து ரெண்டு ஆப்பத்துக்கு நம்மளால் சேர்த்துக்க முடியும், அதனால் பாதி முட்டை தான் நான் இதில் சேர்த்துக்கிறேன். முட்டையை ஊற்றிட்டு இதையும் நம்ம ஆப்பம் சுற்றுற மாதிரியே ஃபுல்லாக அந்த மாவு ஃபுல்லாக அந்த முட்டையோட கலவை படுற அளவுக்கு நம்ம சுற்றி விட்டுக்கணும். சுற்றி விட்டுட்டு இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட ஆம்லேட் ஆப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு இதை நம்ம மாற்றிக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறது சிக்கன் ஆப்பம். இதுக்கும் ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் மாவை நல்லா சுற்றி விட்டுட்டு இதில் வந்து அந்த கலந்து வச்சுருக்கிற சிக்கன் கலவை வந்து சேர்த்துக்கலாம். நார்மலாக நீங்கள் ஆப்பத்துக்கு மாவு சேர்க்கறத விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா மொத்தமாக அப்புறம் ரொம்ப கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கம்மியாக சேர்த்துட்டு சுற்றி விட்டுட்டு இந்த சிக்கன் கலவையை சேர்த்து இந்த மாதிரி நான் சுற்றி விட்டுக்கிறேன். இந்த ஆப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பைஸியாக இருக்கிற மாதிரி ஒரு முட்டை குருமாவோ சிக்கன் குருமா வச்சுக்கலாம், இல்லை வெஜிடபிள் குருமா கூட வச்சுக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன். நல்லா ஸ்பைஸியாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா நம்ம சுற்றி விட்டுட்டு இதையும் நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் ஆப்பமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
பாருங்கள், ரொம்பவே சூப்பரான மூணு வகையான ஆப்பம் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இந்த அருமையான ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.